என்னன்னா கூட்டணிக்குள்ள மட்டும் குழப்பம் கிடையாது, இது பேச்சு பேசுறது வந்து ஒட்டுமொத்தமாகவே ஒரு பிரிவினையை உண்டு பண்ணக்கூடியது அப்படிங்கிற பட்சத்தில் இது கூட்டணிக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், அதே சமயத்தில் நம்மளுடைய நாட்டின் இறையாண்மைக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் இப்படியான பேச்சுக்கள், வெறுப்பு பேச்சுக்கள். இல்லை, இவங்க வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படிங்கிற ஸ்லோகன் வச்சு தான் திமுக ஆரம்ப கட்டத்தில், அந்த உணர்வு இன்னும் அவங்களுக்கு அப்படியே இருக்குது, கட்சிக்காரங்களுக்கு மத்தியில் இருக்குது. எப்படி என்ன தான் அகில இந்தியா கூட்டணியில் சேர்ந்தாலும் இவங்களை வந்து ஒரு தங்களுக்கு ஒரு சுமையாக நினைக்கிது காங்கிரஸ் கட்சி நினைக்க ஆரம்பிச்சாச்சு. மற்ற கூட்டணி கட்சிகள் நினைக்கிறாங்களோ இல்லையோ, காங்கிரஸ் கட்சி நினைக்க ஆரம்பிச்சாச்சு. என்ன சார், தமிழ்நாட்டில் திமுக தான் காங்கிரஸை சுமையாக நினைக்கிறாங்கிறாங்க, ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் திமுகவை நினைக்கிதுன்னு சொல்லி, அகில இந்திய அளவில் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க சனாதனத்தை ஒழிப்போம்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னதை பிரதமரை வந்து அந்த மூணு மாநில தேர்தல்களில் எல்லா இடத்துலையும் பிரச்சாரத்தில் சொல்லிக்கிட்டே இருந்தார். அதுக்கு ரியாக்ஷன் என்ன, எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடிய ராகுல் காந்தி, உடனடியாக பேசக்கூடிய ராகுல் காந்தி ட்வீட் போடுற என்ன, நீங்கள் உங்கள் பதில் என்ன, இப்படி பேசியிருக்காரு உங்கள் கூட்டணி கட்சியில் ஒருத்தர், அதுக்கு தப்பு ரைட்டுன்னு சொல்லுங்கிறார். அவங்களால சொல்ல முடியல, சோனியா காந்தியும் ராகுல் காந்தியாலையும் பேச முடியல, கார்கியாலையும் பேச முடியல. அப்போ யாரை வச்சு பேச வைக்கிறாங்க, அந்த இது மத்திய பிரதேச முதல்வர் பேசுகிறார் அன்னைக்கு, முதல்வராக இருந்தவர், முன்னாள் முதல்வர், கட்சி தலைவர் கமல்நாத் வந்து கடுமையாக பேசுகிறார், வேஷ்டி கட்டினேவன் உள்ளே வர முடியாங்கிறார் மத்திய பிரதேசத்துக்குள்ளே. ஏன்னா அவர் பேச வேண்டிய அவருக்கு நெருக்கடி ஏற்படுது. ஏன்னா சனாதனத்தை ஒழிப்போம்னா வட இந்தியாவில் இந்து மதத்தை ஒழிப்போம்னு அர்த்தம், அதுதான் அர்த்தம். அதனால் நீங்கள் அதை சாதாரணமாக அவங்க எடுத்துக்கிற மாட்டாங்க. சரி சார், அது வந்து காங்கிரஸ் கட்சி அதை ஆதரிக்க முடியாத சூழல், மெல்லவும் முடியாம விழுங்கவும் முடியாம காங்கிரஸ் ஒரு இக்கட்டான சூழல், இக்கட்டுக்கு தள்ளப்பட்டாங்க. ஓகே, இந்த மாநில இந்த மூணு மாநில தேர்தல்கள் அங்க தோத்ததுக்கு காரணம் கூட அதுதானா அப்படிங்கிற ஒரு பேச்சு கூட அடிபடுது. மத்திய பிரதேசத்துல அதுதான்ங்கறது ஒரு பேச்சு அடிபடுது. இன்னொன்னு, இப்போ இவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் என்ன பேர், இந்த லாங்குவேஜ் பேசுறாருன்னா உன் அப்பா விட்டு சொத்தான்னு கேட்கிறாரு, அதனால தப்பு இருக்குன்றார் பிறகு. அது நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த மாதிரி வாய் அடக்கமாக பேசணும், இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, அவங்க ரொம்ப சாஃப்டாக தான் சொல்கிறாங்க. இப்படி என்ன சொல்கிறாரு, அப்பா வீட்டு சொத்து அர்த்தம், அதுக்கு அதில் ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே, நீங்கள் வந்துங்க அப்பா வீட்டு சொத்தான்னு ஏன் கேட்குறீங்க நிர்மலாவை பார்த்து, அவங்க பணம் மத்திய அரசினுடைய பணம் வந்து நீங்கள் கொடுங்கன்னு கேளுங்க, நாங்கள் கொடுத்த பணம் அங்கே இருக்குது கொடுங்கன்னு கேட்கலாம், நாங்கள் இவ்வளோ வரி கட்டுறோம் ஏன் எங்களுக்கு தரக்கூடாதுன்னு சொல்லி கேட்கலாம், அந்த மாதிரி காரணங்கள் காரியமாக பேசலாம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது உங்கள் அப்பா விட்டு சொத்தான்னு கேட்டால், உங்கள் ஆத்தா விட்டு சொத்தான்னு கேட்டால், நீங்கள் மீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேட்குறாங்க. புரியுது சார், இப்போ என்னென்னா, இப்போ இவங்க மத்திய அரசை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற பாணியில் அவங்க மத்திய அரசுக்கு உளவாளியாக செயல்பட, பாஜகவுக்கு உளவாளியாக செயல்படுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. ஏன்னா ஐஎன்டிஏ கூட்டணி கூட்டம் நடக்குது, அதில் கலந்துக்கிட்டு சாயங்காலம் நிவாரணம் வாங்குறேங்கிற பேரில் போகிறாரு, என்ன பேசினாருன்னு தெரியாதுல்ல. ஸோ இவர் ஏதோ இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு கூட அது போயிருக்கலாமேங்கிற ஒரு முக்கியமான சந்தேகத்தை கிளப்புறாரு அவர். இல்லை இல்லை, பிரதமரை சந்திக்கிறதுக்கு காரணம், இவர் பிரதமரை வந்து ஏற்கனவே கடிதம் அனுப்பிச்சிட்டார், இந்த நேற்று கூட டிவி இதில் பேசியிருக்காரு, பிரதமரே இவரை கூப்பிட்டு பேசியிருக்காரு, இவரும் பேசியிருக்கிறாரு. டெலிஃபோன்லேயே கேட்க வேண்டிய விஷயம், கடிதம் அனுப்ப முடியும், மெயில் பண்ண முடியும், இவ்வளோ வசதிகளாக இருக்குது, நேரில் தான் போய் நிவாரணத்தை கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இவர் இந்தியா கூட்டணிக்கு போகிறதுனால எப்படி இந்த கொஸ்டின் வரும், நீங்கள் இங்கே வெள்ளத்தில் மக்கள் தத்தளிச்சுட்டு இருக்கும்போது அதை பார்க்காம நீங்கள் இந்தியா கூட்டணிக்கு அந்த தொகுதி பங்கீட்டுக்காக நீங்கள் அங்கே போகிறீங்க, அரசியல் செயல்பாட்டுக்காக நீங்கள் கூட்டணிக்காக அங்கே போகிறீங்க, கட்சி ஆதாயத்துக்காக போகிறீங்க அப்படிங்கிற கொஸ்டின் வரும் இல்லையா, அதுக்காக தான் பிரதமரை எழுத்துக்கிட்டார், பிரதமரை நான் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அப்படிதான் அந்த காரணம் தான் இருக்கும். சரி சார், அப்போ இன்னொரு சந்தேகத்தையும் வச்சார் இல்லையா, அவங்களுக்குள்ள மறைமுக உறவு ஏதோ இருக்குது, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறாரு. அதன் காரணமாகத்தான் காங்கிரஸ் கட்சி இந்த ஐஎன்டிஏ கூட்டணியிலிருந்து திமுகவை எப்படியாவது கழட்டி விடணும்னு அவங்க நினைக்கல. இப்போ என்னென்னா, திமுக எப்படியாவது அங்கேருந்து கழன்னு வந்து இவங்களோட ஜாயின் பண்ணிக்கலாமான்னு அவங்க இருக்கிறாங்களோன்னு இன்னொரு சந்தேகம் இருக்குது. இல்லை, அது எனக்கு தெரிஞ்சு எனக்கு அந்த சந்தேகம் வரலை. சரி, எனக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, தேர்தலுக்கு பிந்திய காலகட்டத்தில் பாஜகவுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி கிடைக்கல. ஓகே, அவங்களால ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு இடங்கள் கிடைக்கலன்னா
அவங்களுக்கு வேற கட்சிகள் தேவைப்படுற நேரத்தில் அப்போ இவங்க போய் முட்டு கொடுப்பாங்கங்கிறீங்க. இவங்க அந்த ஆட்சியில் பங்குன்னா போயிடுவாங்க. அதான் நினைக்கிறேன். அதை நான் திரும்ப திரும்ப திமுக தலைமையிட்டு நான் அந்த கொஸ்டின் வைக்கிறேன். நாங்கள் இப்போ கூட்டணி இல்லை, நீங்கள் இல்லை, நீங்கள் நிச்சயமாக 2014 தேர்தலில் கூட்டணி வைக்க மாட்டீங்க, அதை நான் உறுதியாக நான் நம்புகிறேன். நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் போயிருக்க மாட்டீங்க 2024. ஆனால் 2024 போஸ்ட் எலெக்ஷன் சினாரியோவில் நாங்கள் அப்பையும் போக மாட்டோம். நிச்சயமாக பெரிய கட்சியாக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பாஜக தாங்க வரும் தேர்தலில். என்னதான் அது பார்க்கலாம், தலைகளாக நடந்தாலும் அது வரும்போது பார்க்கலாம். அவங்க 300-400 சீட்லாம் சொல்கிறாங்க, அது வேறு விஷயம். கருத்து கணிப்புகள் 323 தான் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக காங்கிரஸ் வருமா? வாய்ப்பே இல்லை. கூட்டணி தான், அப்படியே அவங்க ஜெயிச்சா கூட்டணி தான். கூட்டணி கூட 162 அப்படி தான் வருங்கிறாங்க. அது வந்து அவங்க சிங்கிள் லார்ஜஸ்ட்டாக வர முடியாது. கூட்டணி கூட சிங்கிள் லார்ஜஸ்ட்டாக அவங்க வரலாம், கூட்டணியாக தான் வர முடியும். சிங்கிள் லார்ஜஸ்ட் ஒன்றிய காங்கிரஸ் கட்சி வர முடியாது. தனிப்பெரும்பான்மை கிடையாது. தனிப்பெரும்பான்மை இல்லை, நான் சொல்றது லீடிங். புரியுது. பாஜக வரும் கண்டிப்பா. பாஜக அந்த வாய்ப்பு இருக்கு, பார்க்கலாம். அப்ப ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி அவங்க இருக்கும்போது யாராவது அவங்க கூட்டணிக்கு கூப்பிடுவாங்கல்ல, அகாமடேட் பண்ணுவாங்க. ஒருவேளை அதிக இடங்களை திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அதிக இடங்களை ஜெயிக்கணும். ஸ்டாலின் சொல்ற பொதுக்குழு கூட்டத்திலே சொல்றாரு, கடந்த ஆண்டு அதிக இடங்கள் நம்ம ஜெயிச்சாகணும். அப்போதான் வந்து நம்ம தேர்தலுக்கு பிந்திய காலத்தில் அரசு அமைவதில் நம்ம முக்கிய பங்கு செலுத்த முடியும். ஓ, அப்படி சொல்லியிருக்கிறாருல்ல. அப்போ அது ஒரு காரணமாக இருக்குது இதுக்குள்ளே. ஓகே, அதெல்லாம் காங்கிரஸுக்கு போயிருக்கு. மத்திய ஆட்சியில் பங்கு பெறுவது என்பது பாஜக திமுகனுடைய ஒரே குறிக்கோள். அந்த அதிமுக வாஜ்பாய்க்கு வாபஸை வாங்கின உடனே போய் சேர்ந்தாங்களா இல்லையா? ஓகே, திரும்ப வருங்கிறீங்க. வெளியே வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாங்க? பண்டாரங்களோட சேர்ந்தோம் சொன்னாங்க. அதுக்கு அது ஏன் சொன்னாங்க? காங்கிரஸோட சேர்றதுக்கு, காங்கிரஸுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைச்சாங்க, சேர்ந்தாங்க. சேர்ந்த பிறகு என்ன பண்ணாங்க? காங்கிரஸ் ஆட்சி விட்டு வெளியே வரும்போது முடிஞ்சிச்சு. புரியுது. அது அந்த இன்னைக்கு தொடர்றாங்க. ஆனால் அந்த கெடான நட்பை கூடாத நட்பை இன்னைக்கு தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதான் அதனோட இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இந்த கூட்டணியை அகில இந்திய கூட்டணியாக மாத்திட்டாங்க. ஆனால் அதுதான் சார், இப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, எம்பி என்ன சொல்கிறாரு, பசு மூத்திரத்தை குடிக்கிறவங்க வட இந்தியாவில் இருக்கணும்லாம் சொல்கிறாரு. நாடாளுமன்றத்தில் சொல்கிறாருங்க. நிதிஷ்குமார் அவங்க எப்படி எதிர்வினை ஆற்றுறாங்க தெரியுமா? இப்போ இது கொஞ்ச நாள் முன்னாடி, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசணும்னு சொல்கிறாங்க. எந்த ஆண்டு என்ன குறிக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்படி பேசுனது இப்போ வந்து வைரல் ஆகுது. அதை பார்த்துட்டு தேஜஸ்வி ரியாக்ட் பண்றார். இது பழசு, விட்டு விடுவோம் சொல்லி விடல அவரு. ஏன்னா அவங்க மாநிலத்தை நீங்க சொல்றீங்க. ஆமா சார், அவங்க அங்க போய் வாங்கணும்ல மக்கள். அப்புறம் அவங்கள கேள்வி ஏற்கனவே பிரச்சனை வந்திருக்கு. நீங்க ஏன் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினோட நீங்க பிறந்த நாளுக்கு போனீங்க, நீங்க போனீங்கல்ல, இங்க வந்து பீகார் மக்கள்லாம் வந்து அடிச்சு விரட்டப்படுறாங்க, அந்த ஒரு பிரச்சனை வந்தது இல்லைங்களா? அது அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்க. அதை உடனே பெரிய இதுச்சு, அங்கே சட்டமன்றத்திலே அது பெரிய பிரச்சனையாச்சு. அப்போ அவர் ஏன் பண்ண முடியுமா? என்ன நிலை எடுத்தாங்க? நாங்கள் வட இந்தியர்களை பாதுகாப்போம் சொல்லி நிலை எடுத்தாங்க. சீமானுக்கு அவங்க கூட சண்டை இருந்துச்சு, அதில் தகராறு நடந்துச்சு. ஆனால் அந்த உறுதியாக எடுத்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு எதிராக பேச்சு வந்துக்கிட்டே இருக்குது, மேலும் 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 அடுத்து அடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. பசுமூத்திரத்தை குடிக்கிறோம்னு சொல்லிட்டு பிறகு அதுக்கு வாபஸ் வாங்கினார். இப்போ பீகார் முதல்வர் என்ன சொல்றாரு? இந்தியில பேசுறாருங்க. இந்திய எங்களுக்கு புரியல, எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க, யாராவது டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுங்க, எங்களுக்கு புரியல நீங்க சொன்னது அப்படின்னு சொல்லி டிஆர் பால் அங்க கோரிக்கை வைக்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? இந்துஸ்தான்ல இருந்துட்டு இந்தி தெரியாம இப்படி இருக்கலாம், நீங்க முதல்ல இந்திய கத்துக்கோங்கன்னு சொல்றாரு. இந்துஸ்தான்ல இருக்கவங்களுக்கு இந்தி தெரியணுங்கிறாரு. அப்ப உங்களுடைய அடிப்படை நம்முடைய அவங்களுக்கு ஒவ்வாமை வியாதி வந்துருச்சு. அது எந்த அளவுக்கு போகும்னு சொல்ல முடியாது. அதனால தான் நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையிலையும் இங்கே சிக்கல் வருது. இப்போயே காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க? 15 இடம் கொடுங்க. அதாவது எப்போ கேட்பாங்க? வந்துருச்சுங்கிறீங்க. நடந்த தேர்தலில் 10 தான் வச்சாங்க கோரிக்கை. 10 இல்லைங்கிறப்ப பிறகு அது சோனியா காந்தி வரைக்கும் போய் அங்கே பேசி 10 வாங்கினாங்க. 9+1. ஆமாம். இப்போ வந்து
பதினஞ்சு ஏன் கேட்குறாங்க? திமுக வீக்கா இருக்குது, திமுக அகில இந்திய அளவில் நம்முடைய தயவு தேவைப்படுது, அவங்களுக்கு நீங்க திரும்ப வர ஜவஹர்லால் சார் ஒரே நிமிஷம் வந்து திரும்ப திரும்ப இவங்களுக்கு வந்து சங்கடங்களை ஏற்படுத்துறாங்க. இவங்க பேச்சு புரியுது, சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் கூட சனாதன ஒழிப்பு விஷயத்துல சுருக்கமா இந்தியா கூட்டணி எந்த கட்சியும் ஏத்துக்கலங்க. அதாவது நான் ஒரு கருத்து சொன்னேன், இவர்களுக்குள்ள மறைமுக கூட்டணி மர உறவு இருக்குண்டே, அது ஏன் சொன்னேன்டா, நீங்க அவரு வந்து மோடி எப்படிப்பட்ட அரசியல் ராஜதந்திரின்னு தெரியும். இப்ப இவரு இது வந்து போய் பிரதமரை சந்திக்கிறது மூலம் ஒரு கிரெடிட் எடுக்க பாக்குறாருன்னு தெரியும். அப்ப அந்த கிரெடிட் ராஜதந்திர அரசியல் எல்லா வித்தைகளும் தெரிஞ்ச மோடி இவர்கிட்ட இவர்கிட்ட உண்மையிலே இவரை வந்து மைனஸ் பண்ணணும்டா, அந்த கிரெடிட் அவர் கொடுக்கறதுக்கு விரும்பாரா? அப்பாயின்மெண்ட் எப்ப தெரியுமா? அன்னைக்கு மத்தியானம் கேட்டு வாங்குறாங்க, உடனே கேட்டு வாங்குறாங்க. அப்ப பிரதமர் குடுக்கறாருன்னா இவர்களுக்குள்ள நல்ல உறவு இருக்குது. புரியுது புரியுது, அதனாலதான் அதை இன்னும் வெளிப்படையா கேட்கறதுக்காக அதை பத்தி பேசினேன். நான் திரும்ப வரேன். அப்ப இவர்கள் கொடுத்து இவருக்கு கிரெடிட்டை உருவாக்கி நான் இதுக்குதான் போனேன் அப்படின்ட்டு இவருக்கு ஸ்டாலினுக்கு பிளஸ் உருவாதுன்னா அப்ப அங்க மோடியும் இவருக்கு சாதகமாக செயல்பட்டு. புரியுது புரியுது, ரொம்ப அருமையா விளக்கிட்டீங்க. ஒரே ஒரே ஜவஹர்லால் சொன்னதுல ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, ஆடான் பண்ணணும் இவங்க மேல வழக்குகள். இப்ப ரிவிஷன் வந்த வழக்குகள் பூரா எல்லாம் அமைச்சர்கள் மேல மறுபடியும் இங்க வருது, விசாரிக்க போறான். அந்த இதுவும் வருது, உத்தரவும் வருது. யாரு விசாரிக்க போறா? அதே ஆனந்த் வெங்கடேஷ் தான். அவர் திருப்பி கொண்டு புரியுது புரியுது. ஜனவரி 3rd ஆரம்பிக்குது, எல்லாரும் இருக்கு. அது வந்து நிச்சயமா அதுவும் திமுக ஜவஹர்லால் சொன்ன பாயிண்ட்டுக்கு தள்ளனாலும் தள்ளலாம். இன்னும் வலு சேர்க்குது. நான் வரேன் கலைச ரொம்ப சுருக்குவோங்க. இருக்கிறது இந்தியா கூட்டணி என்பது கோகசி கூட்டணி கிடையாது, ஒருங்கிணைந்த கருத்துக்களை கொண்ட கூட்டணி கிடையாது. முரண்பட்ட கட்சிகள் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. என்ன பிரச்சனை? உதாரணமாக சொல்கிறேன் நான், இவங்களால் ஒரு குறைந்தபட்ச பொது திட்டத்தை உருவாக்க முடியல சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்றாங்க அதுக்கு வாய்ப்பு இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி கோஆர்டினேஷன் கமிட்டியை மாநிலங்களில் கூட்டணும்னா அதுக்கு வாய்ப்பு குறைவு, கூட்ட மாட்டேங்கிறாங்க. சோ கூட்டி அந்த இடங்களை தீர்மானிக்கணும் இல்ல உள்ளபடியே நடந்து முடிந்த சட்டமன்ற 5 மாநில சட்டமன்ற தேர்தலே அவங்க அப்படிதான் பீகார் தனிலே இல்லாம தான் இருந்தாங்க. சிஎம் அங்க இப்படி பேசின பிறகு இந்தி திணிப்பை பத்தி பேசிய பிறகு இந்தி மொழி கொள்கையில இவங்க எப்படிங்க இரட்டை மொழி கொள்கை அவங்க ஏத்துக்குருவாங்களா? இந்தியா கூட்டணி இருக்கிறவங்க மும்மொழி ஜனதா தளம் ஜனதா எப்படி முரண்பட்ட சிந்தனைகள் கொண்ட கட்சிகளோடு சேர்ந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு மேல அவங்களால இருக்க முடியல. முரண்பாடு வெளிப்பட்டு முனவர் பாசா சொன்ன மாதிரி செல்லிக்கா முட்டை போல சிதறிட்டாங்க. அதே நேரம் இவங்க ஆட்சிக்கு பை சான்ஸ் வந்தா கூட வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே வந்தா கூட இவங்களால நிலைத்து நிற்க முடியும். கண்டிப்பா அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.